சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. நம்ம ஆனந்த் மாஸ்டர் நம்மளுக்கு எப்படி ஃபிட்னஸ் கும்ஃபு அண்ட் கிக் பாக்ஸிங் மூலமா கத்துக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்காரு. வாங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தந்துட்டு இருக்காரு பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆண்டி லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்களே மார்ஷியல் ஆர்ட்ஸோட வார்ம்அப். ஸோ அடிப்படை ஃபஸ்ட்டு வார்ம்அப் பண்ணியிருக்கணும். அது வந்து நம்ம உங்களுக்கு லாஸ்ட் வீக்கை வந்து ஒரு 7 வார்ம்அப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் இனி அதோட கண்டினியூட்டி சரிங்களா, அதோட கண்டினியூட்டி பாருங்கள். லேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ நீ லே நம்ம இதோட க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, லேக கேட்ச் பண்ணிவிட்டு ஷேக் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஷேக் ஷேக் முடிச்சுட்டு கேட்ச் யுவர் ரைட் லெக், ரைட் லெக் கேட்ச் பண்ணி பாருங்கள். முட்டி ஸ்டிஃபாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, முட்டி லாக் பண்ணி ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணாலும் கூட ஓகே. நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது, இவ்வளோ பண்ணாலும் கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு லாக் பண்ணியிருக்கணும், முட்டி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. லாக் பண்ணிவிட்டு ஷேக் 1 2 3 ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. சேஞ்ச் லெஃப்ட் லெக் சேம் அதே தான் சரிங்களா. இதில் ஒரு 20 கவுண்ட் ஷேக் ஓகே. முடிச்சு ரொட்டேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஹேண்ட் ஸ்டேஸ் அண்ட் ரொட்டேஷன் பாருங்கள். ரொட்டேஷன் ஹேண்ட் ஸ்டிஃபா ரொட்டேஷன் டச் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் லெக், ரைட் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் லெக், மறுபடியும் லெஃப்ட் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் லெக், வெரி குட். ஸோ இதில் லெக் ரொட்டேஷன், லெக் ரொட்டேஷன் இதுக்கு பேர் சரிங்களா. அப்புறம் லெக் அப்படி மெதுவாக ஸ்டிச் பண்ணுவோம், ஹேண்ட் ஸ்கில் வச்சு மெதுவாக ஸ்டிச் பண்ணி ஷேக் ரெஸ்ட்டு ஷேக் மெதுவாக. ஸ்டார்டிங் உங்களுக்கு இது வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இவ்வளோ தூரம் வரும். ஸ்டார்டிங் இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் இவ்வளோ தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ண இப்படி மெதுவாக இறங்கும், மெதுவாக இறங்கும், அப்படி மெதுவாக கை பின்னாடி வச்சு உட்காந்துக்கணும், இப்படி உட்காந்துக்கணும். ஸ்டிஃபாக முட்டியெல்லாம் ஃபோல்ட் பண்ணக்கூட, ஸ்டிஃபாக வச்சுக்கணும் ஓகேங்களா. ஹேண்ட் ஸ்டச் பண்ணி டவுன் 1 2 3 4 5 ஓகேங்களா. இது 20 கவுண்ட்ஸ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு 20 கவுண்ட்ஸ் ஓகேங்களா. சேஞ்ச் ரைட் டு கேட்ச் 1 2 3 4 5 சேஞ்ச் 1 2 3 4 5 சேஞ்ச் ரைட் லெக்கு ஃப்ரண்ட் ஃபோல்டு, இது வந்து முன்னாடி மடக்குது, ஃப்ரண்ட் ஃபோல்டு முட்டி இங்கே வைக்கக்கூடாது ஓகேங்களா. முட்டி வந்து எப்பயுமே வெளியே வைக்கணும், முட்டி வெளியே இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. இதே மாதிரி இந்த ஹிப்புக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகேங்களா. பேக் போன் ஸ்ட்ரைட் குமியக்கூடாது எப்பயுமே. நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகேங்களா. திரும்பி ஷேக் 1 டபுள் ஹேண்ட், சிங்கிள் ஹேண்ட் மட்டும் போகக்கூடாதுமா, டபுள் ஹேண்ட் 1 3 4 5 சேஞ்ச். அடுத்து லெஃப்ட் ரைட் லெக் ஸ்ட்ரைட், லெஃப்ட் லெக் ஃபோல்ட், அதே மாதிரி ரெஸ்ட்டு பேக் போன் ஸ்ட்ரைட் 1 2 3 4 5 ஓகே. சேஞ்ச் ரைட் லெக் பேக் ஃபோல்ட், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபோல்ட் பண்ணோம், இப்போ பேக் ஃபோல்ட். ரைட் லெக் பேக் ஃபோல்ட், லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச், பேக் ஃபோல்ட் லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச், பேக் ஃபோல்ட் ஸ்ட்ரெச் கேட்ச் 1 2 3 4 இப்போ நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சின்ன டச் ஆகுது, இது டச் ஆகும். ஒரு நாளில் வர்ற விஷயம் இல்லை, இது நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண எல்லாருனாலையும் பண்ண முடியும், ரெகுலராக பண்ணணும். ஸோ சேஞ்ச் சேம் அதே தான் 1 2 3 4 5 சேஞ்ச் ஸ்ட்ரைட், போத் லெக் ஸ்ட்ரைட், ரெண்டு லெக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரெண்டு லெக்கு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு ஷேக் 1 2 3 4 5 6 சேஞ்ச். அடுத்து பட்டர்ஃப்ளை, இது க்ளோஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை, பேக் போன் குனிக்கக்கூடாது, பேக் போன் ஸ்ட்ரைட், பேக் போன் ஸ்ட்ரைட் வச்சு பட்டர்ஃப்ளை முடிச்சுட்டு அப்படியே வந்துருக்கிறோம். லெக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ஸ்டச்சு, ஹேண்ட்ஸ் பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்டச்சு அப்படியே டவுன் பண்ணி ஃப்ளோர் டச், வேறு பெண்ட் பண்ணக்கூடாது, ஃப்ளோர் டச் உள்ளங்கிட்ட ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும் உங்களுக்கு. இது நீங்கள் இப்படி பண்ண என்ன ஆகும்னா அப்படியே பம்ப கீழே போயிட்டே இருக்கும், பாடி வெயிட்டு கீழே போயிட்டே இருக்கும். ஷேக் பண்ணணும், ஹோல்ட் பண்ணக்கூடாது எதையுமே. நீங்கள் எல்லாமே பண்ணும்போது ஷேக் பண்ணணும், ஹோல்ட் பண்ணவே கூடாது. ஸோ ஷேக் பண்ண இந்த உள்ளங்காய் இப்படி டச் ஆகும், இப்படி டச் ஆகும். அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் பேக், நெக்ஸ்ட் ஒன்
பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட்ச் ஆங்கிள் கேட்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த சின்ன வந்து டச் பண்ண ட்ரை பண்ணணும் ஒன் டூ வருது இந்த சின்னங்க டச் ஆகும் த்ரீ ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணணும் ஒன் டூ இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸில் என்ன ஆகும்னா அந்த சின்ன டச் ஆகும் இது எல்லாராலையும் பண்ண முடியும் சரிங்களா முடிச்சுட்டு அப்படி லேக் ஹிப் லெக் லாக் பண்ணிவிட்டு ஆர்ச் க்ளோஸ் டவுன் ஆர்ச் டவுன் ஆர்ச் டவுன் ஓகே இதை முடிச்சுட்டு பாருங்க 45 degree டர்ன் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் நிற்கணும் 45 degree டர்ன் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கு மடக்கிக்கணும் ரைட் லெக்கு டோஸ் தூக்கிக்கணும் லெஃப்ட் லெக் மடக்கிட்டு ரைட் லெக் டோஸ் தூக்கிட்டு வருங்க டவுன் ஒன் டூ த்ரீ ஸ்டிஃபாக இருக்கணும் இது பென் பண்ணக்கூடாது ரெண்டு லெக்கு பென் பண்ணக்கூடாது லெஃப்ட் லெக் மட்டும்தான் பென் பண்ணணும் ரைட் லெக் ஸ்டிஃபாக வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சேஞ்ச் வருங்க இப்போது சேஞ்ச் ரைட் லெக் மடக்கணும் லெஃப்ட் லெக்கு டோஸ் தூக்கிக்கணும் சேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் க்ளோஸ் ஏ லெக் ரொட்டேட்டிங் ஹிப் ஒன் ரைட் டு லெஃப்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே லெஃப்ட் டு ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சேஞ்ச் எல்லாமே ஆக்சுவலாக ஹிப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 30 counts போகணும் நான் எல்லாமே 5 5 counts உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் எனக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் எல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 20 to 30 counts ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்ச் பாருங்கள் இந்த ரிப்பாக்ஸ் குமியக்கூடாது பின்னாடி ஆர்ச் பண்ணக்கூடாது பாடி சைடு இந்த ரிப்பாக்ஸ் ஆக்சுவலாக இந்த சைடு உங்களுக்கு ஃபேட் இருக்கு இல்லைங்களா அது வந்து கம்மி பண்ணுறதுக்குண்டான ஒர்க் அவுட் இது ஓகே பாருங்கள் சைடு ஹேண்ட் ஸ்டிஃபாக பென் பண்ணக்கூடாது ஹேண்ட் ஸ்டிஃபாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே சேஞ்ச் லெக் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ரொட்டேஷன் ஓகேங்களா ஹேண்ட்ஸ் வரும் ஒன் டூ த்ரீ பேக்வர்ட் ஓகேங்களா அடுத்து ஃபார்வர்ட் ஒன் டூ த்ரீ ஃபார்வர்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் க்ராஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் க்ராஸ் அடுத்து சைடு ஸ்ட்ரெயிட் ஆச்சு சைடு ஒன் டூ த்ரீ ஓகே நெக்ஸ்ட் அப் டவுன் ஒன் டூ த்ரீ ஓகே ஓகே க்வெஸ்சன் இது இது உங்களுக்கு இன்னொரு 50 counts பேலன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு உங்களுக்கு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னொரு 50% இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் பண்ணாலே க்ராஸ் டச் பண்ணுங்கள் இந்த க்ராஸ் டச் எல்லாருக்குமே இந்த க்ராஸ் டச் வந்துடும் அந்த சைட் டர்ன் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ கேட்ச் நெக் கேட்ச் நீங்கள் வாங்க ஷிவா வாங்க ஸ்டச் பண்ணுங்க ஸ்டச் பெரியவங்கனாலையும் பண்ண முடியும் சின்ன குழந்தைங்கனாலையும் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களா பயிற்சி முயற்சி இது ரெண்டுமே இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வரும் உங்களா ஸ்டாண்ட் லெக் கேட்ச் அடுத்து வந்து ஸ்டாண்டிங்கில் லெக் கேட்ச் பண்ணுறது பண்ணுங்கள் ஸ்டாண்ட் ஹோல் பண்ணுங்க ஆ ஸ்டாண்ட் இதில் பிடிச்சிருக்கேன் இது இவங்களே பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு சரிங்களா இவங்களா பார்த்தீங்கன்னா ஒரு 8 months and 9 months ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க 1 year 1.5 years ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிற்க வைக்க முடியும் சரிங்களா ரெகுலர் ப்ராக்டிஸ் எந்த ஒர்க் அவுட் எந்த ப்ராக்டிஸ் எதாக இருந்தாலும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் சரிங்களா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதே இதை இந்த இந்த வாரத்தில் உங்களுக்கு வார்ம்அப் சொல்லி கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஓகேங்களா பாடி எப்படி ரிடியூஸ் பண்ணுறது பாடி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மசில்ஸ்லாம் எப்படி க்ரோத் பண்ணுறது இதெல்லாம் இல்லை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பேலன்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா தேங்க்யூ ஓகே நாம ஸ்டாண்ட் லெஃப்ட் லெக் ஹைடா கொஷன் இதுதான் உங்களுக்கு குரு வணக்கம் ஸோ இதை நான் சொன்னேன் மார்ஷியல் ஆர்ட்ஸில் எந்த ஒரு ஆர்ட் எடுத்தாலும் போ பண்ணுவாங்க போன்றது வந்து நம்ம கலைக்கு கொடுக்குற மரியாதை ஸோ ரெஸ்பெக்ட்
நம்ம போன்றது வணங்கிறது அந்த கலைகளுக்கும் அந்த மாஸ்டர்ஸ்க்கு சொல்லித்தர மாஸ்டர்ஸ்க்கும் நம்ம போகணும் சரிங்களா ஓகே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்க ஆனந்த் மாஸ்டர் சொல்லி கொடுத்தது இது டெய்லி பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி குங்ஃபு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க எல்லா வீடியோஸையும் பாருங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க தி புரோகிராம் ஆர்கனைசர் ஃப்ளைட் விக்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபார் தி டீடைல்ஸ் कांटेक्ट நம்பர் 9894276436 தர कांटेक्ट நம்பர் 8056866666 அடுத்த இன்ட்ரஸ்டிங் செக்மெண்ட்ல சந்திக்கலாம் இட்ஸ் அக்ஷனா சென்னிங் ஆஃப் ஷா